அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாமக்கல்ல நல்லிப்பாளையம் ஹை ஸ்கூலில் நடந்த நாமக்கல் புத்தக திருவிழா 2023க்கு தாங்க போயிருந்தோம். விழா ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அரங்கங்கள் அனைத்தும் புத்தகங்களால் நிரம்பி வழிஞ்சதை காண முடிஞ்சுது. மொத்தம் 80 ஸ்டால் இருந்தது. 80 புத்தக ஒவ்வொரு பப்ளிஷர்ஸும் எல்லா வகையான புத்தகங்கள், ஆன்மீகம், கல்வி, வரலாறு, நாவல்கள், காமிக்ஸு, எல்லா தலைப்புலேயும் புத்தகங்கள் பார்க்க முடிஞ்சுது. வெளியில் குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஏற்பாடுகளும் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. இது இல்லாமல் உணவு திருவிழாவும் சைடில் நடந்தது. மக்களுக்கு தேவையான எல்லா வகையான ஸ்டால்களும் இங்கே இருந்தது. அதில் சிறப்பாக செயல்பட்ட ஸ்டால்னு பார்த்திங்கன்னா, வனத்துறை சார்பாக ஒரு மரக்கன்றுகள் இலவசமாக கொடுத்தாங்க. அது நம்ம பேர் அட்ரஸ் எழுதி நம்ம அந்த மரக்கன்றுகளை இலவசமாக வாங்கிக்கலாம். அந்த மரக்கன்றுகள் நிறைய பேர் வரிசையில் நின்று வாங்கிட்டு போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. எல்லா வகை மரக்கன்றுகளும் கிடைச்சிது. அதுக்கு பிறகு காவல்துறை சார்பாக ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. அதில் காவல்துறையினர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், சிக்னல் தரக்கூடிய போர்டுகள், அதை பற்றின விளக்கங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் சிறப்பாக இருந்தது. நிறைய தகவல்கள் அதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த ஸ்டாலை தாண்டி போனோம்னா மருத்துவ குழுவினருடைய மருத்துவ ஸ்டால்கள், கண் பரிசோதனை, உடல் பரிசோதனை, உடல் பருமன் பரிசோதனை, அனைத்து வகையான பரிசோதனைகளும் இங்கே இலவசமாக செஞ்சுருந்தாங்க. தகுந்த மருத்துவரோட ஆலோசனை கிடைச்சிது. அதே போல் மருந்துகளும் கிடைச்சிது இங்கேயே. இந்த சிறப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர், நமது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்களோடு சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. இது பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய வகையில் அமைஞ்சுது அப்படின்னு நம்ம எல்லோரும் நம்பலாம். இதுக்கப்புறம் மீன் கண்காட்சி இருந்தது. மீன்கள், வண்ண மீன்கள் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா கோளரங்கம் இருந்துச்சு. அதில் கோள்கள் எப்படி நம்ம இருக்குதுன்னு சொல்லி ஒரு செயல்முறையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் டெலஸ்கோப் வச்சுருந்தாங்க. அப்புறம் அரசின் சாதனை விளக்க கண்காட்சி, புகைப்பட கண்காட்சி வச்சுருந்தாங்க. அதில் தமிழக அரசின் சாதனைகள், தமிழக அரசின் என்ன மாதிரி நடவடிக்கைகள், என்ன மாதிரி உதவிகள், மக்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் செய்கிறாங்கன்றதை விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. வீல் சேரும் இங்கே அவைலபிளாக இருந்தது. நடக்க முடியாதவங்க இந்த வீல் சேரில் உட்காந்து கூட புத்தக கண்காட்சியை அருமையாக பார்வையிடலாம். நல்ல ஏற்பாடு சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. குழந்தைகள் நிறையா பேர் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அனைவரும் குடும்பத்தோடு வந்து குழந்தைகளை அழைத்து வந்து புத்தகங்கள் நிறையா வாங்கிட்டு போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. எல்லா ஸ்டால்களிலும் சிறப்பான வகையில் வரவேற்பு கொடுத்தாங்க. நிறைய புத்தகங்கள் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய ஆஃபர்களும் கொடுத்துருந்தாங்க. 10% டிஸ்கவுண்ட் எல்லா ஸ்டாலும் கிடச்சிது. ஒரு சில ஸ்டால்களில் 20%, 30%, சில ஸ்டால்களில் 50% இருந்தது. இந்த ஸ்டால்லலாம் 20 ரூபா தான் ஒரு புக்கு. ஸோ நல்ல தள்ளுபடி விலையிலும் நல்ல நல்ல புத்தகங்கள் வாங்க முடிஞ்சுது. 50% தள்ளுபடியில் நிறையா புக் ஸ்டால் நிறைய வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதனால் புத்தகங்களுக்கு பஞ்சம் இல்லை, தள்ளுபடிக்கும் பஞ்சம் இல்லை, வந்து பார்க்குற பார்வையாளருக்கும் பஞ்சமில்லை. எல்லோருமே பிஸியாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அனைவரும் அவங்கவுங்களுக்கு தேவையான புத்தகங்களை சிறப்பான முறையில் தேர்வு செய்து வாங்கிட்டு போனதை பார்க்க முடிஞ்சுது. விழா ஏற்பாடுகள் அனைத்தும் ரொம்ப மிக சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. கூட்டம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. புத்தகங்கள் எல்லா தலைப்பிலும் இருந்தது. நாவல்கள், கதை புத்தகங்கள், சிறுவர்களுக்கான புத்தகங்கள், சிறுவர்களுக்கான டிராயிங் புக்ஸு, கலரிங் புக்ஸு, சிறுவர்கள் விளையாடக்கூடிய சிறுவர்களுடைய விளையாட்டு புத்தகங்கள், விளையாட்டு பொம்மைகள் அனைத்துமே விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இதில் காமிக்ஸ்க்கே தனியாக ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. அது எல்லோரையும் கவர்ந்துச்சு. குறிப்பாக குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரையும் அந்த காமிக்ஸ் ஸ்டால் ரொம்பவே கவர்ந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் நம்ம நிறைய காமிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். அதை நம்ம புக்காக நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த காமிக்ஸ் புத்தகங்கள் 100 ரூபாயிலேருந்து கிடச்சிது. 60 ரூபாய்க்கும் இருந்தது, 50 ரூபாய்க்கும் கிடச்சிது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. குறிப்பாக முத்து காமிக்ஸ், லயன் காமிக்ஸ் அவங்களுடைய ஸ்டாலில் வந்து இரும்பு கை மாயாவி, மாயாஜல மன்னன் மான்ரேக், சீக்ரெட் ஏஜென்ட் காரிகன், இந்த மாதிரி துப்புரியும் கதாபாத்திரங்கள் அதிகமாக நம்ம படித்த புத்தகங்கள் நிறைய இருந்தது. எல்லா புத்தகங்களும் குறைவான விலையில் தரமான புத்தகங்கள் அங்கே வச்சுருந்தாங்க. அதை நிறைய பேர் வாங்கிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக குழந்தைகள் வாங்கிட்டு போகணுதை பார்க்க முடிஞ்சுது. இங்கே
லைன் முத்து காமிக்ஸ் புக் செல் ஸ்டால் இது. ஸ்டால் நம்பர் 39 நாமக்கல் புக் ஃபேர். இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக வருது, கிட்டத்தட்ட ஒரு 32-35 வருஷம் அந்த புக் வந்துருக்கு. ஃபாரின்ல வரக்கூடிய புக்கு தமிழா கம்பெனி இங்கே வெளியிட்டுருக்காங்க. ஃபாரின்ல இருக்க புக்குகள் விலை வந்து 1000, 2000, 3000 இருக்கும். ரொம்ப குறைஞ்ச விலை 100 ரூபாய் குறைஞ்ச கூட குறையல அந்த விலையில் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. நல்ல நிறைய கதைகள்லாம் இருக்குது. இந்த இரும்பு கை மாயாவையெல்லாம் இங்கிலீஷில் ஸ்டீல் கிளான் வரும், இந்த மாதிரி கதைகள்லாம் இங்கே கிடைக்குது. அப்புறம் சாகூர் பூசா ஒரு ஹீரோ வந்திருக்காரு, அப்புறம் டெக்ஸ் வில்லன், இந்த கதைகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா கதைகளுமே ரொம்ப படிக்க வேண்டியதாக குறைஞ்ச விலையில் நிறைய பக்கங்களோடைய ஒரு புக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே நிறைய கிடைக்குது. சிவராசியிலேருந்து முத்து காமிக்ஸ், லைன் காமிக்ஸ் பப்ளிஷர்ஸ், பிரகாஷ் பப்ளிஷர்ஸ் இந்த புக்ஸ் எல்லாமே வெளியிடுறாங்க. 7 வயசுலேருந்து 77 வயசு 90 வயசு ரசிகர்கள் கூட என்ன இருக்காங்க. நானெல்லாம் ஒரு நீண்ட கால ரசிகர், 45 வருடமாக காமிக்ஸ் ரசிகர். பெரிய காமிக்ஸ் கூட்டமே இருக்குது ரசிகர்கள். நீங்களும் காமிக்ஸ் பண்ணிங்க, நான் சின்ன வயசு ஆனதுக்கப்புறம் நிறைய காமிக்ஸ் படித்து தான் வந்து ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நெட்டு அது இதுன்னு நிறைய இருக்குது, அந்த காலத்துல எல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லாத காமிக்ஸ் தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தது.